ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இறைச்சி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறி, இறைச்சிக்கறி, சாம்பார் இல்லாட்டி வந்து காய்கறி பரட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் சொல்கிற பாருங்கள். இது வந்து சீரகம் அரை கிலோ எடுத்துருக்கோம். நம்ம அரை கிலோ சீரகத்துக்கு 50 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கோம். 100 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கோம். 25 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 100 கிராம் முந்திரி, 150 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் சோம்பு, 100 கிராம் கசகசா, 100 கிராம் பாதாம், 150 கிராம் மல்லி, 100 கிராம் மிளகு. இதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வீட்டிலையே அரைக்கிற முடிஞ்சால் அரைச்சிக்கலாம், இல்லாட்டா நம்ம வந்து நம்ம ஆலையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதான் வந்து நம்மளோட ரொம்பவே சிம்பிளான வீட்டிலையே ரெடி பண்ணக்கூடிய இறைச்சி மசாலா. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கறி செய்யும் போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.